வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி மனதினை வந்து எப்படி கண்ட்ரோலாக அல்லது வந்து நமக்கு வசியப்படுத்தி நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தகுந்தாற் போல் இந்த மனசை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய பயிற்சி, மிக ரகசியமான முக்கியமான பயிற்சி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூடியூப்லேயே போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பல சகோதரர்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்து சகோதரர்களுக்கு வந்து ஒரு சில சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். அந்த கதை விதுரர் மகாபாரதத்தில் எப்படி பாண்டவர்கள் அந்த வாரணாவதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வதைக்கப்படாமல் தப்பித்து செல்லுவதற்கு உதவியாக இருந்துச்சோ, அதையே அந்த கதையை பேஸ் பண்ணி தற்காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் இருக்கும். அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம், இந்த ஊழி காலத்திற்கு தகுந்த விஷயம், அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறமேல் நான் இன்றைக்கி சகோதரர்களிடம் சொல்கிறது வந்து, எத்தனை பேர் நம்ம பிரம்மச்சரிய வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா, பார்க்குறவங்க இந்த விஷயம் நான் ஒரு 13 வயசு இருக்கும்போது பள்ளியில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பயங்கர வலிமை அடைஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு பிரம்மச்சரியத்தில் கொஞ்ச நாள் கடந்து வந்த சகோதரர்களுக்கு கூட தெரியுது இல்லைங்களா. ஆகவே நம்மனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் யாருக்கிட்டே உட்காந்து அப்பா பிரம்மச்சரியத்தில் இரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒழுக்கமாக இரு அப்படின்னு நம்ம சொல்ல நேருக்கு நேருக்கு வந்து சொல்லும்போது புரியாது, அல்லது நம்மளை வந்து ஒரு மாதிரி சங்கடமாக பார்ப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே பார்த்திங்கன்னா இந்த வெக்கோ அது இதெல்லாம் விட்டுட்டு உண்மையை சித்தர்கள் சொன்னதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக எத்தனையோ நூற்றுக்கணக்கான சித்தர் பாடல்களை எடுத்து ஆதாரத்தோடு விளக்க விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இதையே மற்றவர்களும் ஆச்சுங்களா, இளம் வயதில் குறிப்பாக இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கான உங்களால் இயன்ற சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஏங்கியிருப்போம், நமக்கு சொல்கிறக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு, எனக்குமே அப்படி தான். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது சில விஷயங்கள் இறைவன் நமக்கு உணர்த்துறாரு, அதை நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அப்போ இளைஞர்களாக இருப்பவர்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிறது, மேலும் திருமணமே ஆகி 50-60 வருஷம் ஆனாலுமே இறைவனே நம்ம கூட இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்காம அடுத்தவர்களிடமிருந்து ஒரு ஆதரவையும் ஏக்கத்தையும் நோக்கி ஓடிட்டுருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது எல்லாம் வல்ல இறைவனே நமக்குள்ளாக இருந்து 5 புலன்களை ஒடுக்கும் அந்த க்ஷணத்திலேயே சிவன் வந்து சிற்றம்பலத்தில் வந்து ஆட ஆரம்பிச்சிருவான். அந்த இறை உணர்வு ஆச்சுங்களா, வேண்டுனா வேண்ட கூட வேண்டியதில்லை, எம் சும்மா இருந்தாலே இறைவன் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கும். அந்த சக்தியும் சக்தி எல்லாமே பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது தான் கிடைக்கும் ஆச்சுங்களா. இது எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய விஷயம் ஆச்சுங்களா. அது அப்படி போய் சேரும்போது நம் சமுதாயமே வலிமையுடையதாக மாறும். நம்ம பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அந்த வலிமையை இழந்ததுனால தான் நம் சமுதாயம் இவ்வளவு தூரம் ஒரு வணிகங்களுக்கு அடிமையாகி எவ்வளவோ பேர் வெளிநாட்டவர்கள்லாம் வந்து நமக்கு தேவையான கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. வெளிநாட்டவர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை புகுத்தி இது ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிருக்குது அப்படின்னா, நம்ம வந்து நம்முடைய ஒழுக்கத்தை அடிப்படை பிரம்மச்சரியத்திலிருந்து தவறி வந்தது தான், அதில் வலிமையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு இப்போ ஈவன் நீங்கள் இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, அல்லது டெய்லி வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போட்டு விடுறது மூலமாக நிறைய பேர் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு ட்ராக்ஷன் கொடுக்கும்போது அது ஒரு யூடியூப் மூலமாக இன்னும் ஒரு 4 பேருக்கு காட்டி அவங்க அவங்களுக்கும் ஒரு பயனடைஞ்சதுன்னு வைங்களேன். எத்தனை பேர், அண்ணா நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன், திடீர்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்டு இருந்தேன், அடுத்த நாள் நான் தேடிட்டு இருக்கும்போது உங்கள் வீடியோ கிடச்சிச்சு அப்படின்னு எவ்வளோ பேர், நம்ம போய் ரெக்கமெண்டே பண்ணல, நம்ம போய் சொல்ல, ஆனால் இயல்பாகவே நிறைய பேருக்கு யூடியூபாலே கொண்டு போய் சேர்க்கப்படும். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ் எது பார்த்தீங்கன்னாலும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்குதுங்கிறது அடுத்தவங்களுக்கு இல்லை, நமக்கு நாமே உதவி பண்ணிக்கிறோம் ஆச்சுங்களா. இன்னொரு மனிதன் உடலில் இருக்கிறது வேற இல்லை, அது நாம தான். நாமே உள்ளே ஆழ்ந்து போகும்போது எல்லாம் வல்ல இறைவன் பரம் பொருளாகவே தான் மாறிடுவோம்.
ஆச்சுங்களா, நாமே நம்மை சார்ந்த சக உயிருக்கு நாம் ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க வளமுடன். சரி, நான் வந்து இன்றைக்கி மகாபாரதத்தில் சில விஷயம், ஒரு ரகசியமான கதை, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் அதை எடுத்துக்கோங்க. அது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் உதவுமா அப்படின்னு தெரியாது, ஆனால் அறிவு இருக்கிறவங்களுக்கு உதவும். சரிங்களா? சரி, அது என்னன்னு பார்க்குற சொல்கிறேன் பாருங்கள். துரியோதனர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்களை அழிச்சே ஆகணும், அதாவது இந்த தேசத்தில் தன்னுடைய ஆட்சி தான் வரணும், அடுத்தது பாண்டவர்களின் ஆட்சி இருக்கக்கூடாது, அவர்கள் வரக்கூடாதுன்ட்டு துரியோதனன் கூட்டமெல்லாம் ஒரு சகுனியெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டி, அரக்கு மாளிகையை கட்டி அதில் வந்து பாண்டவர்களை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆச்சுங்களா? அப்படி, அதாவது ரெஸ்ட் மீன்ஸ் ஒரு திருவிழா, ஒரு ஊர் திருவிழா நடக்குது, அந்த திருவிழாவே வந்து தலைமையேற்று நடத்துறதுக்காக வந்து பாண்டவர்கள் போக சொல்லி அரசாங்க உத்தரவு வருது. சரி, எல்லோரும் போகிறாங்க. அந்த தலைமையேற்று நடத்த போகிற அந்த வாரணாவதம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் மாளிகை கட்டியது துரியோதனர்கள், மாளிகையை கட்டி பாண்டவர்களை அங்கே தங்க வச்சு உள்ளே அடைச்சி எரிச்சிடலாம் அப்படின்னு அறக்குலேயே மாளிகை கட்டியிருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்க அந்த மாளிகை முன்னாடி. பாண்டவர்கள்லாம் போயிடுவாங்க மாளிகை முன்னாடி இறங்கி முன்னே போகையில் திடீர்னு விதுரரிடமிருந்து, விதுரர் யார் அப்படின்னு கேட்டால், துரியோதனருக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி சித்தப்பா முறை, தந்தையக்கே நேயானவர், அவருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால் ஒரு பார்சல் அனுப்பி வைக்கிறாரு. யாருக்கு? பாண்டவர்களுக்கு. அந்த பார்சலில் என்ன இருக்குது தெரியுங்களா? எலி. அதை ஓப்பன் பண்ணி தர்மராஜா அதை ஓப்பன் பண்ணுறாரு, அதுலேருந்து எலி குதிச்சு வெளியில் ஓடுது. அப்போது அறிவுடையவன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுவான் அப்படின்ட்டு அதில் இருக்குது. அப்பாட்டு அந்த கடித லெட்டரை பார்த்துட்டு எலியையும் பார்த்தோன்னே யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்றாங்க. ஓ, இதில் ஏதோ சூது இருக்குது இந்த இதில் அப்படின்ட்டு. அப்போது உள்ள அந்த மாளிகைக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது, ஸ்மெல்லாக ஒரு மாதிரி அரக்கில் கட்டின மாளிகைங்கிறதுனால இந்த போலியான நறுமணங்கள் அதிகமாக உருவாக்கி இருக்காங்க. இதையெல்லாம் கவனிச்சுட்டே போகும்போது அப்போ எலி வெளியில் ஓடுச்சு இல்லைங்களா, அது போய் என்ன பண்ணுது, அந்த அரக்கு அந்த வெப்பமாக இருக்கக்கூடிய அந்த மாளிகையில் தங்க முடியாமல் அது அந்த மாளிகைக்குள்ளேயே ஓடி போய் மண் இருக்கிற இடத்த தேடி அதை பறித்து குழி பறித்து உள்ளே போகிறக்க ஆரம்பிச்சுதுங்களாமா. அதே மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த வாரணவதம் அந்த ஊரில் தங்கியிருக்கிற அனைத்து காலங்களுமே, ஆச்சுங்களா, அந்த மாளிகையில் அவங்க தங்கியிருந்த அனைத்து காலங்களிலும் மாளிகைக்குள்ளே அவங்க குகையை தோண்டிகிட்டே போய் தோண்டி எலியை போல் தோண்டிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த அரக்கு மாளிகை எரியும் போது இவங்க அந்த சுரங்கப்பாதை வழியில் வெளியில் தப்பிச்சு போனதான் ஒரு கதை. ஆச்சுங்களா? கதை அது நடந்திருக்கலாம். ஸோ இதில் வர்ற செய்தியை நம்ம கவனிப்போம். அதே மாதிரியே இந்த ஊழிக்காலத்தில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையை அறிவு இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் சில விதுரராக இருக்கிற அந்த ராஜ்யத்தின் முதல் மந்திரியாக இருக்கிற விதுரரே சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் சூட்சமமாக தான் சொல்லியிருக்காங்கங்கிறதுனால நான் உங்களுக்கு சூட்சமமாக ஒரு கதை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் 20 கோழி வாங்கி விட்டு 20 கோழி குஞ்சுகள் வாங்கி விடப்பட்டுச்சு. ஆச்சுங்களா? 20 கோழி குஞ்சுகள். அதில் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதில் வர்ற அர்த்தத்தை ஆழமாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதில் 10 கோழி குஞ்சுகள் பிராய்லர் கோழி குஞ்சுகள், இன்னும் 10 கோழி குஞ்சுகள் நாட்டுக்கோழி குஞ்சுகள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது, இந்த பிராய்லர் கோழி குஞ்சுகள் நாட்டுக்கோழி குஞ்சுகள் எல்லாம் ஒன்றா தான் வளரணும் அப்படின்னு, ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து எல்லாமே கோழி குஞ்சு எல்லாமே ஒரு ஷெட்டுக்குள்ளே தான் வளரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஆச்சுங்களா? சரி, ஒன்றா திரிட்டோம் அப்படின்னு. ஆனால் இதில் நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை, எந்த விஷயம் தேவையில்லை. ஆனால் பிராய்லர் கோழி குஞ்சுகளுக்கு வந்து மருந்து போட்டு தான் ஆகணும். அப்போ அதுகளுக்கு வந்து நான் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவும் சில உணவுல கூட மருந்தெல்லாம் கொடுத்து கூட வளர்த்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு தான் அது வேண்டியது இல்லையே. அப்போது ஓகே, அப்போது இந்த மருந்து விஷயங்களை கொடுக்கறது மட்டும் பிராய்லர் கோழிகளுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டு நாட்டுக்கோழிகளுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அப்போது இப்போ எல்லாமே செட்டுக்குள்ளே இருக்குது, செட்டு டோரும் ஓப்பனாக தான் இருக்குது, பூட்டியெல்லாம் வைக்கல. நாம் அந்த பிராய்லர் கோழி குஞ்சுகளும் நாட்டுக்கோழி குஞ்சுகளும் ஒன்றா வளருது, அதில் அதுக்கு போடுற உணவை
பிராய்லர் கோழி குஞ்செல்லாம் வெளியில் போகாது, அது அப்படியே வேகமாக வளரும், அது உள்ளேயே தான் இருக்குது. நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து துருதுரும் என்று வெளியிலையும் போகும், உள்ளே வர அப்படி இருக்குது. இதில் பிராய்லர் கோழிகளுக்கு நம்ம போடுற உணவுப் பொருள் சாப்பிட்றது இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே போடுறத அது வந்து பிராய்லர் கோழி குஞ்சுகள் சாப்பிடுது, அது கூட சேர்ந்து ஒரு அஞ்சாறு நாட்டுக்கோழி குஞ்சுகளும் சாப்பிடுது ஆச்சுங்களா, சாப்பிட்டு வளருது. அது இயற்கை உணவு தான், மக்காச்சோளம் அது இதுதான் போடுறோம், ஆனால் அது சாப்பிட்டு வளருது. மருந்து தனியாக தானே கொடுக்குற பிராய்லர் குஞ்சுகளுக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு நாலு கோழி குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சுகள் மட்டும் இது கூட சேர்ந்து சாப்பிடாமல் காட்டுக்குள்ளே போய் போய் இறைய பொறுக்கிட்டு வந்துடுது. இது கூட ஒட்டுறதே இல்லை, தனியாகவே இருக்குது, தனியாகவே செட்டில் ஒரு மூளையிலேயே சுற்றிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு 15 குஞ்சு ஒரு 10 பிராய்லர் கோழியுமே இந்த ஒரு 5-6 நாட்டுக்கோழியும் ஒன்றா சுற்றிட்டு இருக்குது. ஏன்னா உணவு எளிமையாக கிடச்சிருது, பிராய்லர் கோழி கூட இருந்தால் ஆச்சுங்களா, இந்த நாட்டுக்கோழி கூட இருந்தால் வெளியில் போய் அணைஞ்சிட்டு வர வேண்டியதாக இருக்குதுன்ட்டு இந்த 5-6 நாட்டுக்கோழி குஞ்சுகளும் பிராய்லர் கோழி குஞ்சு கூடயே வளருது. ஒரு குறிப்பிட்ட சில வாரங்களில் நாட்டுக்கோழி குஞ்சு அந்த பிராய்லர் கோழி குஞ்சுகளோடு சுற்றி கொண்டே இருந்தது பார்த்தீங்களா, ஒட்டி உறவாடி அந்த கோழி குஞ்சுகள் ஒன்றுன்னா இறக்க ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா, அந்த பிராய்லர் கோழி குஞ்சுகளோடு சுற்றி கொண்டிருந்த நாட்டுக்கோழி குஞ்சு 5-6 கோழி குஞ்சு வரிசையாக இறந்து விட்டது ஒரு சில வாரங்களில். அப்புறம் இது பிராய்லர் கோழி குஞ்சுகளோடு ஒட்டாது விலகி இருந்த கோழி குஞ்சுகள் தப்பிச்சுது, அதில் வெளியில் போய் போய் சாப்பிட்டு வந்ததில் கீரி பிடிக்குது அல்லது வந்து பாம்பு வந்து சாப்பிடுதுன்ட்டு 2 கோழி குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சு அதுலேயும் 2 போயிடுச்சு. அப்புறம் இந்த பிராய்லர் கோழி குஞ்சு 10 கோழி குஞ்சுகளுமே அதோடய ஆயில 45 நாள் தான், அதுக்குள்ளே அது பெருசாகிடும், அதுக்குள்ளே அதை அனுப்பிடுவோம் ஆச்சுங்களா. அப்போது இது ஒரு 45 நாள்லேருந்து ஒரு 60 நாளுக்குள்ளே பிராய்லர் கோழிகள் எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் மீதம் இருந்தது 2 நாட்டுக்கோழி குஞ்சு, அது 2-3 வருடமாக இன்னும் உயிரோடு இருக்கு. புரிஞ்சுதுங்களா, 2-3 வருடமாக இந்த 2 நாட்டுக்கோழிகளும் கோழி சேவல்களும் உயிரோடு இருக்குது, இன்னமும் காட்டுக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கு. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? சரி, ஓரளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். இந்த பிராய்லர் கோழி குஞ்சுகள் எடுத்துக்கொண்ட மருந்துகளின் காரணமாக அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த வெப்பம், அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த கெமிக்கலின் தாக்கம், அதனோடு ஒட்டி உறவாடிய பிராய்லர் கோழிகளோடு ஒட்டி உறவாடிய 4-5 நாட்டுக்கோழி குஞ்சுகளும் இறந்து விட்டது ஆச்சுங்களா. மீதி இதனோடு ஒட்டாது விலகி இருந்த நாட்டுக்கோழி குஞ்சுகள் இயற்கை இடர்பாடுகளால் 1-2 போனாலுமே திரும்பவும் 2 கோழிகள் தப்பிச்சு வளர்ந்துட்டுருக்கு. சரிங்களா, இப்போது நான் சொன்ன கதையை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்கள் சூழ்நிலைக்கும் வாழ்க்கைக்கும் பொருத்திக்கோங்க. நீங்களும் பஞ்ச பாண்டவர்களாக இருக்கும்போது இது உங்களுக்கு ஆழமாக புரியும், இந்த கதையினுடைய தாத்பரியம். வாழ்க வளமுடன். சரி, இது போதும். அடுத்தது மனதை பற்றி நம்ம ஒரு பயிற்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. மனசுக்காக இந்த உலகத்தில், மனசுக்காகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களுமே விதவிதமாக சொல்லி 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 மனசு தவம் செய்கிறது, தியானம் செய்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மனதை வந்து இறைவனோடு வந்து மனதின் மறுமுனையாக எல்லாம் உள்ள இறைவனே இருக்கிறதுனால அந்த கனெக்டிவிட்டியை உண்டாக்குவதற்கான ஒரு ஊடகமாகத்தான் இறைவனோடு இந்த உயிரை, இந்த நம்மளை நமக்குள்ளாக இருக்கும் இறைவனோடு கனெக்ட் பண்ணுவது தான் நம்ம வந்து மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அல்லது மனசை பழக்குவதற்காக நம்ம சமுதாயத்தில் கொடுக்குற பல வகையான தியான தவ முறைகள். குண்டலினி தவம் முதல் கொண்டு எந்த தவ முறைகளாக இருந்தாலும் விபாசன தவம் உண்டு, காந்த தவம் கொண்டு நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாமே மனதை எம்டி பண்ணி வான்காந்தத்தில் இருக்கும் ஆற்றலை கிராப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தவத்துக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும் இயல்பாகவே ஆச்சுங்களா. சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம மனசை வந்து எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம பயிற்சி முறைகளே நிறையா கொடுத்துருக்கோம், மனசை எப்படி வசப்படுத்துறதுன்னு நிறையா சொல்லியிருக்கோம். இத்தனையும் பண்ணி இத்தனையிலையும் மீறி உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டு நம்மளால் கண்ட்ரோல், ஏன்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கோம், அபரிமிதமான ஆற்றல், அதை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுனா தெரியலனான்ட்டு பலரும் கேட்குறாங்க. ஒரு எளிமையான வழி, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்குள்ளே வந்து நான் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறேன்
சரிங்களா. உங்கள் மன ஒரு கம்ப்யூட்டரில் டாஷ் ப்ரோக்ராம் இருக்கும், கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோனு இருக்குன்னு வைங்களேன், இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இதில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்னு ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு விருப்பமான ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி மனசை சரி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரும்பலகை, சரிங்களா. உங்கள் மனசுக்குள்ளே ஜஸ்ட்டு கண்களை மூடி ஒரு கரும்பலகை இருப்பதாக நினச்சிக்கோங்க. பள்ளிக்கூடத்தில் போர்டில் டீச்சர் எழுதுகிற கரும்பலகை இருக்கு இல்லைங்களா, அதே தான். கரும்பலகையை மனசில் வச்சுக்கோங்க அமைதியாக. இது ஒரு மிகப்பெரிய தவம்ங்க, இது வந்து உங்களை சமாதி நிலை வரை கூட்டிகிட்டு போயிடும். கரும்பலகை இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அப்புறம் இந்த கரும்பலகையில் அது மட்டும் இருக்குது, அமைதியாக இருக்கீங்க, பார்க்குறீங்க. அப்புறம் மனசில் என்ன எண்ணம் வருதுன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு காலையில் அம்மா பேசினாங்க, அப்போது அம்மா அப்படின்னு அந்த கரும்பலகையில் எழுதி ஒரு புள்ளி வச்சுருங்க. அது எப்படி, மனசில் தான், கரும்பலகையில் தான் பார்த்துட்ருக்கீங்க. கரும்பலகை என்பது சுத்த வெளியாகவும் இருக்கும், சிவநிலையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கரும்பலகையில் எண்ணம் வர்றதை அதை அப்படியே அம்மா பற்றி, அம்மாவும் கூட உங்கள் கூட பேசியிருக்காங்க, என்னென்னவோ பேசியிருக்காங்க, அத்தனை எழுத வேண்டியதில்லை, ஜஸ்ட் அம்மா ஒரு புள்ளி வச்சுருங்க. அப்புறம் மனசை கவனிங்க, கரும்பலகையையும் கவனிச்சுட்டே இருங்க. அந்த கவனிக்கிற சமயத்தில் மனசு எம்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த எம்டியாக இருக்கும் அந்த நிலை சூன்ய நிலை, அது சிவநிலை ஆச்சுங்களா. நாம் பிறப்பதற்கு முன்பு இருந்த நிலை, நாம் இறந்த பிறகு இருக்கும் நிலை, எல்லாம் வல்ல இறைவனே அந்த நிலை தான். அடுத்த எண்ணம் வரும் வரை இருக்கும் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது இறைநிலையே தான். அதை அப்படியே அமைதியாக அந்த எம்டினஸ்ஸை என்ஜாய் பண்ணி பழகிட்டீங்கன்னா அடுத்த எண்ணம் வரும். அடுத்த எண்ணம் வரும்போது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் எண்ணமாக வரலாம், பசிக்கு இது சாப்பிட்லான்ட்டு வரலாம். அப்போது உணவு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு இருக்குது அப்படிங்கும்போது பிரியாணின்னு கூட எழுத வேண்டியது, ஜஸ்ட் உணவுன்னு எழுதி ஒரு புள்ளி அந்த போர்டில், இந்த பிளாக் போர்டில். ஓகே, இப்படியே நீங்கள் நினச்சிட்டே உங்கள் கண்ட்ரோலில் வரும் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் அதில் எழுதிட்டே இருக்கலாம். அது வராமல் தடுக்கிற கதால் முயற்சி பண்ணணும்னா தடுக்கவெல்லக்கூடாது, என்ன வேணாலும் வரட்டும். நீங்கள் ஒரு பார்வையாளராக வரும் எண்ணங்களை அந்த பிளாக் போர்டில், அது நீங்கள் கையில் கூட எழுதலை, மனதளவில் அமைதியாக எழுதுகிறீங்க. எழுதும்போது அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும் ஆச்சுங்களா, ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் கேப் கிடைக்கும். அது எல்லாம் வல்ல சிவமே தான் அது. அந்த கேப்பில் இருக்கிற அந்த எம்டினஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதை விரும்பி ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அடுத்த எண்ணம் வரும், அதையும் எழுதுங்க. எந்த எண்ணம் வருதோ அதை எழுதுங்க. எழுதி முடித்து டாட்டுன்னு ஒரு புள்ளி வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுட்டு எம்டினஸ்ஸை கவனிங்க. புரிஞ்சுதுங்களா, வந்துச்சு அந்த க்ஷணம், அதை எழுதிட்டோ அப்புறம் எம்டினஸ், எம்டினஸ்ஸை கவனிங்க. அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த எம்டினஸ்ஸின் கால அளவு அதிகரிச்சுட்டே வரும் ஆச்சுங்களா. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 48 நாள்லாம் கடந்துட்டு வரும்போது மேலை துவாரங்கள் ஆக்டிவேஷன் ஆகி ஆக்னா துரிய சக்கரங்கள் இயங்க துவங்கிடும் ஆச்சுங்களா. அப்படி இயங்க துவங்குச்சுன்னா அதுலேயும் கவனம் வைக்கலாம் ஆக்சுவலாக. எம்டினஸ்ஸு இறைவனாக நினச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது சிற்றம்பலமும் பொன்னம்பலமும், துரியத்தை பொன்னம்பலம் பாங்க. அப்போது சிற்றம்பலமும் பொன்னம்பலமும் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அதுலேயும் கவனிச்சுட்டு இருக்கலாம். அதில் கவனிக்கும் போது கூட அது சார்ந்து எண்ணங்கள் வந்துச்சுன்னா உணர்வுகள் எழுத வேண்டியதில்லை, எண்ணங்கள் வந்துச்சுன்னா எழுதிடலாம் ஆச்சுங்களா. இப்போ நம்ம வந்து ஆக்னால் இருக்கோம், துரியத்தில் இருக்கோம் அப்படின்னா அதை யோசித்து அதில் இந்தந்த பெனிஃபிட் இருக்குது அது இதுன்னு எதாவது பார்த்து வச்சுருப்பீங்கள்ல, அதையெல்லாம் யோசிக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஓகே, துரியம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தோணுது அப்படின்னா தோணுனதை அப்படியே எழுதி ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு மறுபடியும் எம்டினஸ்க்கு வந்துடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உணர்வுகளுக்கு வந்துடும். இது தொடர்ந்து நீங்கள் செய்ய எம்டினஸ் காலம் அதிகரிக்கும். இந்த எம்டினஸ் காலம் அதிகரிச்சுட்டே வர்ற அதே சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து மனம் வந்து முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். இப்போது ஒரே எண்ணம் திரும்ப வருது, திரும்பவும் வந்து அம்மா என்னை பேசிட்டாங்க, ஏன் இப்போ எப்படி அவங்க பேசலாம் அப்படியெல்லாம் வருதுன்னு வைங்களேன். அப்போது ஏற்கனவே அம்மானு எழுதி ஒரு டாட் வச்சுருப்பீங்கள, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெருக்கல் குறி போட்டு ஆச்சுங்களா, ஒரு பெருக்கல் குறி போட்டு மறுபடியும் எம்டினஸ்ஸை கவனிக்கிறக்க ஆரம்பிச்சுருங்க. எந்த எண்ணம் வந்தாலும் அந்த க்ஷணத்தோடு நிறுத்திடணும். அந்த நொடி அந்த எண்ணம் வந்துச்சா அதனுடைய ஆயுள் அவ்வளோதான், அதை அப்படியே எழுதிட்டு சும்மா எம்டினஸ்ஸை கவனிச்சுட்டுருங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே ஆயிரும்.
ஆச்சுங்களா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே ஆயிரும். நாளாக நாளாக இது ஒரு மிகப்பெரிய தவமாக மணிக்கணக்கில் உட்காந்துட்டு இருக்கலாங்க எம்டினஸ்ல. இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு எம்டியாக இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் அபரிமிதமாக உங்களுக்குள்ளே நிறைய ஆரம்பித்து உடலில் இருக்கும் நோய் நொடி குறைகள் எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். உங்கள் சக்கரங்கள், குண்டலினி சக்கரங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் நினைக்கணும். அந்த பெனிஃபிட்ஸ் பற்றிய எண்ணம் வந்தால் கூட ஓகே, எம்டி மனம் எம்டியாக இருக்கும்போது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எழுதி ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு மறுபடியும் அந்த சிவநிலையை சூன்ய நிலையை எம்டினஸ்லேயே வச்சுருங்க மனசை. இப்படியே வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இதயத்தில் ஒரு அழுத்தம் கிடைக்கும். அந்த ஐந்து சக்கரங்கள் எங்கே வேணாலும் அழுத்தம் கிடைக்கல. எந்த அழுத்தம் கிடைச்சாலும் அந்த அழுத்தம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்பவும் நீங்கள் அமைதியாக இருங்க. அப்பவும் உங்கள் மனசில் ஏதாச்சும் எண்ணம் தோன்றுனா மட்டும் அந்த பிளாக் போர்டில் எழுதி ஒரு புள்ளி வச்சுருங்க. இதைய எப்போ வேணாலும் பண்ணலாம். தூக்கம் இல்லையா, பண்ணலாம். படுத்துருக்கீங்களா, பண்ணலாம். உட்காந்துருக்கீங்களா, பண்ணலாம். பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்களா, பண்ணலாம். எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்படி மனசை வந்து உங்களுக்கு இதமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனசில் எது வந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதில்லை. மனசில் எந்த உணர்ச்சி வந்தாலும் எந்த எண்ணங்கள் வந்தாலும் கண்ட்ரோலாக பண்ணுறது. ஜஸ்ட்டு ஓகே, இப்போ காம்பில் மொபைல் வச்சுருக்கீங்க, திடீர்னு வந்து ஒரு ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்க, இல்லது ஏதாச்சும் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிராயிங் பேட் வச்சுருப்பீங்க, அல்லது சின்ன ஒரு நோட் பேடு வச்சுருப்பீங்க, அதில் எழுதிட்டு டவுன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி எப்போதுமே இந்த மனசை ஒரு கவனம் வச்சுட்டே இருந்துட்டு ஏதாச்சும் எண்ணம் வரும்போது டக்குன்னு அந்த பிளாக் போர்டில் எழுதிட்டு அதை டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட மனசை கவனிச்சுட்டே இருக்கலாம். என்ன எண்ணம் வருதோ அதை அப்படியே எழுதிட்டு நீங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எம்டினஸ் வரும்போது வேலையும் பார்க்கலாம், எம்டினஸ்லையும் நிலைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் போல். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பிளாக் போர்டை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஒரு சின்ன சாஃப்ட்வேர் குறைஞ்ச கேபிஸ் தான். ஏதாச்சும் எண்ணம் வந்துச்சுன்னா உடனே பிளாக் போர்டு வந்துடணும். அதை எடுத்து அதில் எழுதி வச்சுட்டு அதை டவுன் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஆச்சுங்களா, மனசு கூட இதமாகவே போய் அது என்ன வந்தாலும் சரி எழுதிடுவோம், அது தடுக்கலாம். இல்லை கோபம் வருது, பயங்கர கோபம் வருது, அப்போது இவர் மேலே கோபம் அப்படின்னு எழுதிட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சுருங்க, அவ்வளோதான். அப்புறம் எம்டினஸில் கவனம் பண்ணுங்கள், வேலையில் கவனம் பண்ணுங்கள். ஆச்சுங்களா, அப்புறம் அதை வச்சு சிந்திக்கக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. எழுதி புல் ஸ்டாப் வச்சிட்றீங்க அங்கே. அதுக்கப்புறம் அதை சிந்தனை வருதுன்னா அதை இன்னொரு எண்ணமாக நினச்சி எழுதி இன்டூ மார்க் போட்டு மறுபடியும் எம்டினஸ்க்கு வந்துடுங்க. பழக 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 மனசில் எந்த எண்ணம் வந்தாலும் அதனுடைய ஆயுள் ஒரு நொடி கூட இருக்காது, போயிடும். பெரும்பாலும் எம்டினஸ்லேயே இருப்பீங்க. உங்களை நான் வானத்தை பார்க்க சொல்கிறேன், நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. அதே இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதுக்குள்ள ரெண்டு நட்சத்திரத்துக்கு இடையில் இருக்கிற கேப் எம்டினஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறோம். இதன் மூலமாக இந்த பயிற்சி மூலமாக எம்டினஸில் கவனம் அதிகமாக செலுத்துகிறோம். எந்த எண்ணம் வந்தாலும் அதை எழுதிட்டு மறுபடியும் எம்டினஸில் கவனம் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா மனசு இயல்பாகவே அமைதியடைய ஆரம்பிச்சிடும். இது பல தவ முறைகளுக்கு உங்களுக்கு அஸ்திவாரமாகவும் அடிப்படையாகவும் இருக்கும். இது சார்பாக உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், பலருக்கு போய் சேரட்டும். பிரம்ம சரீரத்தில் நிலைக்கிறது தான் இந்த கூலி காலத்தில் நம்மை வலிமைப்படுத்தும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் சாதிச்சிடலாங்க, கோடி கோடியாக சம்பாரித்து எடுத்து வச்சிடலாம். ஆனால் உயிர் உடலில் தங்கி இருக்கும் வரை தான் நமக்கு இந்த உலகமே. ஆச்சுங்களா, இந்த மனித உடல் அப்படிங்கிறது இப்போ விட்டோம்னா அப்புறம் கிடைக்காது. சின்ன சின்ன இன்பத்துக்கு ஒரு 48 நாள் முற்றுப்புள்ளி வச்சு தள்ளி வச்சிட்டோம்னா அடுத்தது நிலையான இன்பத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். இந்த மாயைகள்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. ஆச்சுங்களா, இப்போ கிடைச்ச வாய்ப்பு, இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. அவ்வளவு தூரம் உலகம் வந்து நெருங்கி போயிட்டுருக்குது கூலிக்காலங்களை நோக்கி. இந்த சமயங்களில் படிப்படியாக 24 மணி நேரமும் இந்த பிளாக் போர்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளாக் போர்டு மெடிடேஷன் கூட வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். எல்லா தவமுறைகளுக்குமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வயதை ஒத்த, உங்கள் வயதை விட சிறியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு பிரம்மச்சரியம் மற்றும் ஒழுக்கத்தை பற்றிய விஷயங்களை போய் சேரட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நான் சொன்ன அந்த ஸ்டோரியும் மனசில் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியட்டு, புரியலைன்னா ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, புரியலைன்னா கவலை இல்லை, பெருசாக எடுத்துக்காதீங்க. வாழ்க வளமுடன்.